வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு டைமிங் தமிழ் சேனல். நீங்களும் வந்துட்டு நான் இந்த வீடியோ ஒளிபரப்பு செய்யும்போது வந்துட்டு என் கூட யாருமே கிடையாது. ஸோ அதே மாதிரி வந்துட்டு நீங்களும் வந்துட்டு தனியாக இருக்கும்போது வந்துட்டு தயவு செஞ்சு இந்த மாஸ்க்கை ரிமூவ் பண்ணிக்கிங்க. கூட இருந்தால் தயவு செஞ்சு யாராச்சும் கூட யாராச்சும் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா அப்படியே மாஸ்க் கண்டிப்பாக போடுங்க. ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் மாஸ்க்குங்கிறது ரொம்ப ரொம்ப மிக மிக ஒரு அவசியமான ஒரு ஒன்றாக கருதப்படுகிறது. ஸோ எல்லோரும் வந்துட்டு விழித்திருப்போம், விழிப்புணர்வு விழிப்போம், கொரோனா வைரஸ் வந்து தடுத்திருப்போம். ஸோ ஃபைனலி வந்துட்டு இன்னொரு சவுதியுடைய மிக முக்கியமான நியூஸஸ் என்னங்கிறத பார்க்குறோம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்கிற பெல் பட்டன் ஐத்திங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் என்ன சொல்ல போகிற விஷயங்கிறத வந்துட்டு எனக்கு தெரியும். ஸோ இதே மாதிரி இந்த வீடியோ வந்துட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிங்க அவங்களும் தெரிஞ்சுப்பாங்கள்ல. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்துட்டு இன்றைக்கி சவுதியுடைய நியூஸ் என்னங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா, சவுதியுடைய ஹஜ் அண்ட் உம்ரா துறை அமைச்சகம் வந்துட்டு கிராண்ட் மஸ்கி மக்காவில் வந்துட்டு வருகின்ற இந்த ஹஜ் சீசன் நடந்துகிட்ருக்கிற இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு அவங்க எல்லா டீட்டெயில்ஸும் வந்துட்டு என்ன சொல்கிறது, ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபாலோ பண்ணுறது, ஏ டு ஜெட் வந்து ஆல் ப்ரோக்ராம்ஸ்க்கு வந்துட்டு ஃபாலோ பண்ணுற மாதிரி வந்துட்டு டிஜிட்டல் செட்டப் வந்துட்டு கிட்டத்தட்ட 100 ஸ்க்ரீன்ஸ் வந்துட்டு ஹஜ் செய்கிறதுக்கான 100 ஸ்க்ரீன்ஸ் வந்துட்டு மக்கா மாநகரத்தில் வந்துட்டு வச்சுருக்காங்க. அது வந்து மக்கா மசீதிக்கு உள்ளாருந்தும் சரி, வெளியே இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, 100 ஸ்க்ரீன், மிகப்பெரிய நியூ டிஜிட்டல் 100 ஸ்க்ரீன் வந்துட்டு வச்சுருக்காங்க. ஸோ வந்துட்டு இந்த யார் இந்த அனுமதிக்கப்பட்ட இந்த 60,000 பேர்கள் பயனடைய வகையில் இந்த 100 ஸ்க்ரீன்ஸ் நாங்கள் வச்சுருக்கோம் அப்படின்னு ஹஜ் மற்றும் உம்ராத்துறை அமைச்சர் வந்துட்டு தெரியும். எதுக்கடா இந்த 100 ஸ்க்ரீன்ஸ் பார்த்தீங்கன்னா, இவங்க வந்துட்டு சரியான வழிகாட்டுதல் வந்துட்டு அப்போது முதல்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பீப்புள்ஸ் இருப்பாங்க, எல்லோரும் வந்துட்டு கேட்டுன்னு தெரியும், ஆனால் பட் இப்போ யார்ட்டையும் கேட்க முடியாது. ஸோ அவங்கள தான் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும், ஏகப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. ஸோ அதனாலே வந்துட்டு என்னென்ன ஸ்டெப் பை ஸ்டெப் என்ன அவங்க பண்ணணும் போகணும் பண்ணணும் அப்படின்ட்டு 100 ஸ்க்ரீன்ஸ் வந்துட்டு மக்கா மாநகரத்தில் வந்துட்டு வச்சுருக்காங்க. இந்த ஹஜ் சீசன் முடிகிற வரைக்கும் அது வந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹஜ் மற்றும் உம்ராத் அமைச்சர் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எம்ஓஹெச் தரப்பில் இருந்து ஒரு முக்கியமான அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுவரை வந்துட்டு சவுதி அரேபியர் வந்துட்டு 2.1 கோடி 10 லட்சத்து பேருக்கு வந்துட்டு கொரோனா தடுப்பூசி வந்துட்டு சவுதி அரேபியர் வந்துட்டு போடப்படும் முதல் டோஸு போடப்பட்டுள்ளது அப்படின்ட்டு சவுதியுடைய சுகாதாரத்துறை அமைச்சகம் வந்துட்டு இன்றைக்கு வந்து தெரிவிச்சிருக்கு. அதாவது வந்துட்டு 2 நாளைக்கு முன்னாடி தான் வந்துட்டு 2 கோடி பேரை வந்துட்டு நாங்கள் எட்டிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி வந்துட்டு 2 கோடியே 10 லட்சம் பேருக்கு வந்துட்டு கொரோனாவுடைய தடுப்பூசி வந்துட்டு போட்டிருக்காங்க. ஸோ மிக மிக வரவேற்கத்தக்கது. இதே மாதிரி ஃபைனலி வந்துட்டு இப்போ செகண்ட் டோஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், இந்த ஸ்பீட்லேயே போனால் கண்டிப்பாக செகண்ட் டோஸ் எல்லாத்துக்கும் போட்டுட்டாங்கன்னா கண்டிப்பாக மோஸ்ட்லி எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுதுன்னு நினைக்கிறேன் சவுதி அரேபியாவில் பொறுத்த வரைக்கும். இருந்தாலும் இந்த கொரோனா வைரஸ் வந்துட்டு ஒரு சில இடத்துல இந்த டெய்லி இன்ஃபெக்ஷன் வரதான் செய்யுது. அதை நம்ம என்ன பண்ணுறது சொல்லுங்கள், எல்லாம் எல்லாதான் பாதுகாக்கணும் எல்லாத்தையும் சரி ஓகேங்களா. அதனால் வந்துட்டு எல்லாத்துட்டையும் கொஞ்சம் சேஃபாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிக்கிறேன் ஓகேங்களா. மூணாவது விஷயம் என்ன, ஒரு அக்ரிமெண்ட் வந்துட்டு ஒரு எலக்ட்ரிக்கல் கம்பெனி மேலே வந்துட்டு வச்சுருக்கேன். அதாவது வரக்கூடிய இந்த கொரோனா காலத்துலேயும் சரி, இப்போ வரக்கூடிய இந்த சீசன்ஸில் இருந்தாலும் சரி, பயணிகள் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் நார்மலாக ஸ்டேஜில் வந்துட்டு பார்த்திங்கன்னா சவுதியுடைய ஏர்லைன்ஸ் வந்துட்டு ஜிங்கிற எலக்ட்ரிக்கல் கம்பெனிங்கிற ஒரு அக்ரிமெண்ட் பார்ட்னர்ஷிப் கம்பெனி போட்டிருக்கு. அதாவது வந்துட்டு அஃபேஷன் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்க என்னென்ன நாட்டுக்கு போகணும் வரணும் அப்படின்ட்டு எலக்ட்ரிக்கல் மீடியமே வந்துட்டு இது மாதிரி அஃபிக்ஷன் வந்துட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. மேபி வந்துட்டு அது வரக்கூடிய நாட்களை தெரியப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு பயணிகளுக்கு தெரியப்படுத்தும், இப்போ தான் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க, பயணிகளுக்கு தெரியப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. வரவேற்கத்தக்கது, பார்ப்போம் என்னென்ன அந்த அஃபிஷியல் அக்ரிமெண்ட்டு சைன் வந்துட்டு அந்த கம்பெனியோட போட்டிருக்காங்க அப்படின்ட்டு. இதனால் மக்களுக்கு என்ன பயனுங்கிறத வந்துட்டு மிக விரைவில் நம்மளுக்கு தெரியப்படுத்துவாங்க சவுதியுடைய ஏர்லைன்ஸ். அஞ்சாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சவுதியில் வந்துட்டு தொழிலாளர் தகுதி சரிபார்ப்பு தேர்வு வந்துட்டு 24 மையங்களில் வந்துட்டு நடைபெறுகிறது. அதில் குறிப்பாக வந்துட்டு 9 மாநகரங்களில் வந்துட்டு நடைபெறுகிறது. அதில் குறிப்பாக வந்துட்டு ரியாத், தமாம், ஹல்லசா, அதுக்கப்புறம் ஹபகா, ஜிசான் போன்ற ஹராரா போன்ற மாகாணங்களை வந்துட்டு சவுதியில் வந்துட்டு தொழிலாளர் சரிபார்ப்பு தேர்வு மையம் வந்துட்டு வச்சுருக்காங்க. அது மூலயமா வந்துட்டு தொழிலாளர் சரிபார்ப்பு தேர்வு மையம் போயிட்டு நீங்கள் டேரெக்டாக எக்ஸாம் எழுதி, ஆன்லைன் எக்ஸாம் தான், டேரெக்டாக எக்ஸாம் எழுதி என்னங்கிறது வந்துட்டு பார்த்துக்குங்க ஓகேங்களா. கடைசியாக வந்துட்டு இன்னியோடைய சவுதியுடைய கொரோனா அப்படி என்னங்கிறது பார்க்குறோம். கடந்த 24 மணி நேரத்தில் நியூ கேசஸ் பார்த்தீங்கன்னா 1165 இருக்குது, நியூ ரெக்கர்னு பார்த்தீங்கன்னா 907 இருக்குது, நியூ டெத்துன்னு பார்த்தீங்கன்னா 15 இருக்குது. குறிப்பாக ரியாத்தில் 313, மக்கால 265, ஈஸ்டனில் 185, ஹசரில் 182, மதனால 56, அல்கசிமில் 48, அஹேலில் 45,
அஜரான 32, ஹபகால 29, ஜிஹான்ல 24, தபுக்கில் 23, நாரதுமாரில் 18, அஞ்சு ஒஃப்ல 5. இன்னையோட தமிழ்நாடோடைய கொரோனா வைரஸ் பார்த்தீங்கன்னா கடந்த 24 நேரத்தில் நியூ கேஸ் வந்துட்டு 2405 ஆகும், நியூ ரெக்கர்னு பார்த்தீங்கன்னா 3006 ஆகும், நியூ டெத்துன்னு பார்த்தீங்கன்னா 49 இருக்குது. மிக மிக வரவேற்கத்தக்கது. இதே மாதிரியே கண்ட்ரோலாக இருந்தீங்கன்னா இன்னும் ஒரு 2-3 மாதத்தில் ஒரே மாதத்தில் வந்துட்டு தமிழ்நாட்டிலேயும் கொரோனா வந்துட்டு 1000 வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தமிழ்நாடு சுகாதாரத்துறை அமைச்சர் வந்துட்டு சொல்லியிருக்காரு. பார்ப்போம், ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஃபைனலே இன்னொன்று சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, சவுதி டு இந்தியா ஃப்ளைட் எல்லோரும் கேட்டுட்ருக்கிறது, டைரக்ட் ஃப்ளைட் இப்போதைக்கு எதுவுமே கிடையாதுங்க. அஃபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட் வந்த பிறகு நானே நம்ம சேனலில் நான் தெரிவிக்கிறேன், ஓகேங்களா. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம், ஓகேங்களா. இப்போ வந்துட்டு பஹ்ரைன் வந்துட்டு இந்த இந்தியாவுடைய பேனை வந்துட்டு எடுக்கிறதுக்கான ஆலோசனைகள் வந்துட்டு ஏற்பட்டுருக்காங்க. மேலும் வந்துட்டு இந்தியாவில் கொரோனா வைரஸோடைய தாக்கம் இன்னும் கம்மியாக பட்சத்தில் மேபி எல்லாத்துக்கும் குட் நியூஸ் சவுதி தரப்புலேருந்து வரும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. மற்ற நாடுகள் தரப்புலேருந்து எதிர்பார்க்கப்படுகிறது, ஓகேங்களா. ஃபைனலி நம்ம சேனல் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கொடுக்குற பெல் பட்டன் இருந்தீங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கீழே இருக்கிற பெல் பட்டன் அழுத்துங்க. ஓகே, பாய்.